ஹாய்படி கைஸ், குட் மார்னிங். காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ அட்வென்ச்சர் பார்க்குக்கு போயிட்டு இருக்கோம். டே 2 போயிட்டு நான் உங்களை கேட்ச் பண்ணுறேன். பாய். ஒரு 20 ரூபா, வண்டிக்கு 50 ரூபா. 4 ஆளே வந்தாச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம்னா உள்ளே போயிடலாம். இங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் சுற்றிட்டு வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. வந்தாச்சு கைஸ், இறங்கியாச்சு கார்லேருந்து. இதோ பாருங்க வியூ. இந்த இடத்துல பேராகிளைடிங் பண்ணுறத சொல்கிறாங்க. சான்ஸ் இருந்தால் அட்வென்ச்சரை ஃபீல் பண்ணலாம். என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணோம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த ரூம் அங்கேருந்து அங்கேருந்து தான் வந்தேன். இங்கே உள்ள ஒரு 3 வண்டி நிறுத்த வச்சுருக்காங்க பாருங்க. பஞ்சி ஜம்பிங் ஜம்பிங் இல்லை, ஜஸ்ட்டு ரப்பர் ஜம்பிங் தான் அது. சரி, அது உள்ள ஜம்ப் பண்ணுவாங்கல்ல, அது இந்த ரப்பர் மேட்டு தெரியல. அந்த ஜீப் எல்லாம் பார்த்தோம்ல, அதோட டிக்கெட் கவுண்டர் இங்க கொடுத்திருக்காங்க கைஸ். டிக்கெட் கைஸ், இந்த வேலி கிராசிங் பிரிட்ஜ் அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. நாங்கள் ஃபேமிலியில் 4 பேர் இருக்கோம்ல, எங்களுக்கு 80 ரூபீஸ் ஆச்சு. உள்ளே வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக அட்வென்ச்சர் காசு கொடுக்குற மாதிரி இருக்கு. நீங்கள் எல்லாத்துக்கும் 4 ஆக்டிவிட்டீஸ்க்கு 200 அந்த மாதிரி. இட் இஸ் ஆல்ரெடி ஆல்வேஸ் டோட்டலி வேஸ்ட் ஆஃப் மணி. சத்தியமா பஸ்டட் நாங்க. இது பரவாயில்ல, கொஞ்சம் வேல்யூபிளா இருந்துச்சு, கொஞ்சம் வொர்த்தபிள். அங்க இந்த லேக் வியூ கிடைக்கும்ன்றாங்க, போட்டிங் பாயிண்ட் வியூ. அதனால இதுக்கு நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். போறதுக்கு போயிட்டு உங்களுக்கு அங்க வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ற வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஹைட் பயம் இருக்கவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது கொடுத்துருக்காங்க. இதில் போய் பயத்தை பொக்கிக்கலாம். இதில் போயிட்டு அப்படி வந்து இதில் ஏறி இப்படி போயிட்டு அதில் ஏறி அப்படி போயிட்டு இதில் ஏறி இறங்கணும். ஏண்டா இதுக்கு பேரடா அட்வென்ச்சரு? இது எங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கும் மேடம் அட்வென்ச்சர். ஏறுவீங்களா அதில்? அதில் ஏறுவீங்களா? விக்கி, யூ நீட் டு டேக் எ பிக் ஆஃப் மீ. ஓகேம்மா. கைஸ், இங்கேருந்து வீடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இந்த ஹைட்லேருந்து செம்மையாக இருக்கு கைஸ். ஆடக்கூடாது. இந்த எங்கள் லிட்டில் ஸ்டார் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. இங்கே இந்த வியூ காட்டுறாங்க. இங்கே பாருங்க கைஸ், இதுதான் ஹைட். கீழே பார்க்கறதுக்கு கொஞ்சம் அள்ளுதான் விடுது, மேலே இருந்து கீழே பார்த்தா. எங்கள் அக்கா ரொம்ப பயப்படுறாங்க இங்கே வர்றதுக்கு. இந்த பயம் இருக்கிறவங்க பேராகிளைடிங் போகிறேன்றாங்க. நான் என்ன பண்ணுறது? 4500 ரூபாய் இல்லைனா நான் போயிருப்பேன். இங்கே அநியாயத்துக்கு 4500 ரூபா வச்சுருக்காங்க ரேட்டு. ஒரு ஆளுக்கு பர் பர்சன் அதை விட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிற பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். இந்த பிரிட்ஜில் கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. அந்த பிரிட்ஜை விட தேவலாம் கொஞ்சம் ஹைட்டு. அந்த பிரிட்ஜுக்கு தான் கைஸ் அள்ளு விட்டுருச்சு.
அந்த பிரிட்ஜுக்கு எங்கள் அக்காவுக்கு. எங்கள் அக்கா எப்போவுமே பயப்பட மாட்டாங்க. முதல்ல அதில் போனோம், அப்புறம் அதில் போனோம், இப்படி போய் போயிட்டு போயிருந்தோம். அதுக்கு தான் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிக்ஜாக் ரோடு கொடுத்தாங்க. அந்த பிரிட்ஜில் அப்படி போயிட்டு, சின்ன பிரிட்ஜில், மீடியமாக இருக்கிற பிரிட்ஜில் அப்படி வந்துட்டு, இப்போ நம்ம காட்டு அந்த பிரிட்ஜெலாம் போ, அப்படி போய் போ. நாங்கள் உள்டாக வரோம். போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹைட்டான பிரிட்ஜில் ஏறிட்டோம். நமக்கு எப்பவுமே அட்வென்ச்சர் தானே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வேற ஒன்று என் கூடவே சேர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணிங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. இந்த சின்ன பிரிட்ஜை சுற்றிட்டு இதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே மேலே போயிட்டு அங்கேருந்து அந்த ரெண்டு பிரிட்ஜு போகிற மாதிரி. இங்கே பாருங்க, எங்கள் அம்மா பயந்தாலும் இறங்கி வராங்க. கலவை கட்டையில் கலவை. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, செகண்ட் ஸ்டேஜு, தேர்ட் ஸ்டேஜு, ஃபோர்த் ஸ்டேஜ். இப்போ நாங்கள் அப்படியே உள்டா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இல்லை இப்படி போய் அப்படி வரலாம், எதுவும் ஒன்று தான். கரெக்டு தான். அடுத்து செகண்ட் ஸ்டேஜ். அந்த கல்லுல உட்கார்ந்து மேல ஒரு ஷாட். இது என்ன கலரு, என்ன கலர் இது? பர்பிள் கலர் தான். போது போது கை எடுத்துரு. அங்க பாரு, அங்க பாரு. பர்பிள் கலர்ல இங்க பூ இருக்குது சொல்லு, சொல்லு. வீடியோ பார்த்து சொல்லு. பர்பிள் கலர்ல இங்க பூ இருக்குது சொல்லு, பாருங்க அப்படி சொல்லு. இங்க அவ்வளவுதான் கைஸ், இவ்வளவுதான் ஆக்டிவிட்டிஸ். இதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்தா நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸா உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சஸ்பென்ஸாக தான் இருக்குது. இன்னும் எத்தனை அட்வென்ச்சர் இருக்குதுன்னு தெரியல. நான் கிளைடிங், இந்த ஏரோ கிளைடிங் ஷார்ட்ஸ் கிடச்சா நான் உங்களுக்கு இல்லையும் சேர்த்து நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த வியூ கொஞ்சம் நீங்களே பாருங்கள், சூப்பராக இல்லை? அந்த கார்னரில் நம்ம போகிறோம் ரிட்டர்ன் போகும்போது. ரிட்டர்ன் அப்படி தான் வழின்னு நினைக்கிறேன். அங்கே அந்த டவரில் போய் லாஸ்ட்டாக ஒரு வியூ, ஒரு ஃபோட்டோ பண்ணிவிட்டு இந்த இங்கே சைடு ஒரு டவர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போகிறோம், என் கூட சேர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ கண்டினியூவாகவே இந்த வியூ தெரிஞ்சிட்டே இருக்குது. அப்பப்போ நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணி காட்டுறேன். ஆ, அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ், இங்கே ஏர்டெல்லுக்கும் ஜியோக்கும் சுத்தமாக நெட்ஒர்க் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வோடஃபோனுக்கு இருக்குது, ப்ளஸ் பிஎஸ்என்எலுக்கு நெட்ஒர்க் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நெட்ஒர்க்கு நீங்கள், நாங்கள் பொறுப்பில்லை கைஸ். இப்போ இந்த டவர் மேலே ஏற போகிறோம், என் கூடவே பாருங்கள். நாம எடுத்தோடனே டாப் போய் ஒரு வியூ பார்த்துடலாம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் அட்வென்ச்சரை கவர் பண்ண மாதிரியாச்சும் இருக்கும். மேலே போய் பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும். வாங்க மேலே வாங்க. இங்கே பாருங்க கைஸ், இங்கே வியூ சூப்பராக இருக்கும். டே டூ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. டே ஒன்னை விட என் கூட சேர்ந்து நீங்களும் கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி போட் ஹவுஸ் போகலான்னு பிளானு, போட் ஹவுஸ் போக முடியல, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கடைங்கிற வாங்க
கைஸ், சத்தியமா இந்த வியூ பார்த்தே உணர நீங்க. வா, இங்க பாருங்க. இதுக்கு மேலே ஒரு வியூ கொடுத்துருக்கோம், சூப்பராக இருந்திருக்கும். சின்ன கிராமம் தெரியுது. சுற்றிலும் மழை தான், எங்கே பார்த்தாலும் மழை 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 தான் எங்கே பார்த்தாலும். நாங்கள் இப்போ இருந்து லைட்டில் வந்துடுவோம். கீழே எங்கே லேண்ட் எங்கே இருக்கு இங்கே பாருங்க. நம்ம இப்போ அங்கேருந்து அங்கேருந்து நம்ம கீழே மேலே ஏறி வந்துருக்கோம். ஸ்டெப்பு அக்காவும் டேடி வராங்க மேலே. இங்கே வாங்க, இன்னும் மேலே வாங்க, இன்னும் மேலே வாங்க. பிளேசஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதான் இந்த விஷயம் வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி காய்ஸ், இதுதான் எனக்கு தெரிஞ்சு. இது இதே மாதிரி சேம் டவர் அங்கே இன்னொன்று இருக்குது. அங்கே போய் பார்த்தா இதை விட ஆசமான வியூ தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே போய் உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், நான் சொல்லியிருந்தாலும் உங்கள்கிட்ட பேராகிளைடிங் இருக்குன்னு. அந்த ஷூட் அங்கே இருக்குது, ஆனால் அதுக்கு இப்போதைக்கு எங்களால் பண்ண முடியாது. ஃப்யூச்சரில் பண்ணலாம், சான்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த இதை மட்டும் காட்டுறது தான் வீடியோ எடுத்தேன். ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுக்கப்புறம் இன்னொரு வழி, இப்படி ஒரு வழி போகுது. இதுதான் எக்ஸிட்னு நினைக்கிறேன். இந்த சைடு போய் இப்படியே கண்டினியூ ஆகும். இந்த ரோடு இரும்பு, இந்த ரோடு அப்படியே கண்டினியூ ஆகும். இங்கே பாருங்க, இந்த ரோடு இங்கே தான் கண்டினியூ ஆகுது. ரோடு இப்படியே போகுது, போயிட்டு அந்த ஸ்லோப் ஏறி இறங்கி மறுபடியும் ஸ்லோப் ஏறி இறங்கி அங்கே போய் எக்ஸிட் ஆகும். பார்ப்போம் அந்த டவர்லையும் ஏறி அங்கே வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். கைஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல பார்க்குறதுக்கு. நாங்கள் ரிட்டர்ன் போகிறோம் கைஸ். போயிட்டு போயிட்டு அந்த சைடு போனதுக்கு அவங்க அலோவ் பண்ணல, என்னன்னு தெரியல. போயிட்டு ரெண்டு பேர் திருப்பி வரணும். ஆ, கிளம்பியாச்சு கைஸ், முடிஞ்சிருச்சு. அந்த டவர் விசிட்டிங் பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம். பேக்கேஜ் கொஞ்சம் டைட்டு, அதனால் என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். இப்போ டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் கிளம்புறேன். போயிட்டு அடுத்த சைட் நம்பர் 2 உங்களை கண்டினியூ பண்ணுறேன்.